हेलो फ्रेंड्स वेलकम टू वेदाश्री किचन இன்னைக்கு நம்ம சேனல்ல இரும்புச்சத்து அதிகமுள்ள முருங்கக்கீரை வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போறோம் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி பிரெக்னன்சி டைம்ல முருங்கக்கீரை இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ब्लड நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முருங்கக்கீரை கூட்டு செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சிரலாம் நான் ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கேன் இத வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க பருப்பு மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ கீரை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வெச்சுக்கோங்க கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ முருங்கக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க முருங்கக்கீரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ முருங்கக்கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்திருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க பாசி பருப்பு அது கூட சேர்த்துறலாம் பருப்போட சேர்த்து கீரையை நல்லா கிளறிக்கோங்க இப்போ இந்த டைம்ல நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலா நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துறலாம் நீங்க இந்த மாதிரி அரைச்சு ஊத்தலாம் அப்படி இல்லனா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு லாஸ்டா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இது फ्लेवर நல்லா இருக்கும் அதனால தான் சேக்குறோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இது சாதத்து கூட நல்லா இருக்கும் இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू